நடந்து முடிந்த தேர்தல் கலாட்டாக்கள், அதனின் உச்சபட்சமாக கடைசி கட்ட தேர்தலின் நடந்த நேற்று வாக்குப்பதிவு முடிந்த சில மணி துளிகளில் அனைத்து முன்னணி தொலைக்காட்சிகளும் செய்தி நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு கருத்து கணிப்புகளை வழங்கியுள்ளனர். அதில் பெரும்பாலானவற்றில் பிரதமர் மோடியே மீண்டும் ஆட்சி அமைக்கிறார் என்றுதான் வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை கருத்து திணிப்புகள் என்று எதிர்கட்சிகளும் பல்வேறு அமைப்பினரும் கூறி வருகின்றனர். அது பற்றி நாம் முந்தைய கருத்து கணிப்புகளும் அதில் வெற்றி பெற்ற விதங்களும் உண்மை நிலவரமும் என்ன என்பதை ஒரு சிறு ஆய்வு பண்ணிய வகையில், 2004 அதாவது வாஜ்பாய் பிரதமராக இருந்து மிக நல்ல கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நல்லாட்சி கொடுத்தபோது கூட, இந்தியா ஒளிர்கிறது, கார்கில் போர் வீரர், கார்கில் வெற்றியின் நாயகன், ஒளிரும் இந்தியா என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டு பெரும் தலைவர்களே இல்லை, இத்தாலியைச் சேர்ந்தவர் சோனியா பிரதமராக முடியாது, காங்கிரசிற்கு ஒரு தலைமை இல்லை என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டு கூட, ஒரு வலிமையான பிரதமர் இருக்கிறார் எங்களிடம், வாஜ்பாய் தான் என்று அனைத்து ஊடகங்களிலும் பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு நபர், ஒரு வகையில் பார்த்தால் மோடியை விட வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தார், அனைத்து தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பு பெற்றவர்தான். அவரது ஆட்சிக்கே அன்றைய கருத்து கணிப்பு நடந்தபோது ஊடகங்கள் கொடுத்த கணிப்புகள் 250-280 தொகுதிகள் வரை வாஜ்பாய் வெல்வார் என்று சொன்னார்கள். அதாவது 2004 காங்கிரசுக்கு வெறும் 180 தொகுதிகள் தான் கிடைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 2004 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 255-287 வரும்னு சொன்ன பிஜேபி 187 சீட்டு தான் வந்தாங்க. அதாவது ஒரு 70 சீட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 70 சீட்டு மைனஸ் ஆனாங்க. ஆனால் காங்கிரஸில் வந்து சோனியா பிரதமராக முடியாது, காங்கிரஸுக்கு நல்ல தலைமை இல்லை, வாஜ்பாய் ஒளிரும் இந்தியாவை கொடுத்துள்ளார் என்று சொல்லிய போதும் கூட 180 சீட்டை தாண்டாது என்று சொன்னவர்கள் 219 சீட்டு, அதாவது 40 சீட்டு அளவுக்கு அதிகம் பெற்று மன்மோகன் சிங் பிரதமரானார். இந்த வரலாறு 2004 நடந்தது. அதேபோல் தற்பொழுது 2014 நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் சர்வ வல்லமையுடன் வரும் என்றார்கள், மோடி வருவார்கள் என்றார்கள். பிஜேபி 250 தொகுதிகளோ 240 தொகுதிகளோ வரும் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க அறுதி பெரும்பான்மையில் மோடி ஆட்சி அமைத்தார். வரலாறு காணாத தோல்வியை காங்கிரஸ் அளித்தது. இதையும் முன்னணி ஊடகங்கள் அனைத்தும் கணிக்க தவறியது தான். கடந்த காலங்கள் 10 பின் ஊடக வளர்ச்சி ஆகியிருக்கலாம், தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததற்கெல்லாம் நாங்கள் இப்பொழுது சரியாக கொடுப்போம் என்று ஊடகவியாளர்கள் கூறுவார்கள். ஆனால் கடந்த 5 மாநில தேர்தல்கள் எந்த நிலைமை அவர்கள் கொடுத்தார்கள்? 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் பிஜேபி உறுதியாக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்றார்கள். ஒரு மாநிலத்தில் பிஜேபியின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பே நடந்த இதிலே இந்த ஊடகங்கள் பொய்த்தது என்பதற்கு காரணம், 5 மாநில தேர்தலிலுமே காங்கிரஸ் தான் முன்னிலை பெற்றது, ஊடகவியாளர்கள் தோற்றார்கள். இதேபோல்தான் குஜராத்தில் 140 சீட்டுக்கு மேல் பெற்று குஜராத்தில் மீண்டும் பிஜேபி சர்வ வல்லமையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார்கள். போதிய தலைவர்கள் இல்லாததால் குஜராத்தில் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பே இல்லை காங்கிரஸிற்கு என்று கூறினார்கள். ஆனால் நடந்ததோ, அடித்து பிடித்து பாகிஸ்தானிலிருந்து என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று நாடகமாடிதான் மோடி அவர்களே கடைசி முறை அழுது புரண்டு 99 இடங்களை பெற்று சர்வ வல்லமை படைத்த மோடி குஜராத்தில் அவரே வந்து அடித்தம் பிடித்தம் என்றுதான் ஆட்சி அமைக்க முடிந்தது. இதையும் கணிக்க தவறியது தான் ஊடகங்கள். ஆதலால் இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே நடக்கப்போவது என்னவென்றால், மோடி, மோடி அல்லாதவர்கள், அப்படி 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டால் மோடி அல்லாதவர்களை ஒன்று சேர்த்துவதற்காக மட்டுமே இந்த கருத்து கணிப்புகள் உதவும். இன்னொரு வகையில் மோடிக்கு உதவும் என்றால், கடந்த முறை தமிழகத்தில் நடைபெற்றதை போல்
அதாவது அனைவத்திலும் மோடி தான் ஜெயிப்பார் ஜெயிப்பார் என்று சொல்லியிருந்தால் சொல்லியிருப்பதனால் காலை 11 மணிக்கு மேல் இழுபறியில் இருக்கும் 10-20 தொகுதிகளை அவர்களுக்கு சாதகமாக முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் அந்த நிலை இருந்தது. இதே மோடி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு காலை 11 மணிக்கு தேர்தல் முடிவுகள் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே வாழ்த்து சொன்னார். ஆதலாலே ஒரு 10 தொகுதிகளில் 500 ஓட்டுகள் 1000 ஓட்டுகளுக்குள் ஜெயித்த தொகுதிகளே 10-20 தொகுதிகள் வரை. அந்த 10-20 தொகுதிகள் தான் திமுகவை தோற்கடிக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அமர்த்தப்பட்டால் இதற்கு மோடியும் திரைமறைவில் வேலை பார்த்து வாழ்த்து சொன்னது ஒரு காரணம் என்று சர்ச்சைகள் இன்னமும் நீடித்து கொண்டுள்ளது. அந்த வகையில் இழுபறியில் ஒரு சூழ்நிலைகள் உருவாகினால் அந்த இழுபறியில் இருக்கும் தொகுதிகளை பிஜேபிக்கு ஆதரவாகவும் அதாவது மோடிக்கு ஆதரவாகவும் அறிவிக்கப்படுவதற்கு ஆங்காங்கே அங்க மனநிலைகளை அரசு அலுவலர்களும் தேர்தல் பணியாளர்களிடம் உருவாக்கும் நிலையும் கீழே உள்ள மக்களிடமும் அந்த ஒரு ஆதரவு நிலையை கொண்டுவதற்கான முயற்சியாகவும் கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முடிவுகள் தெரிவதற்கு இன்னும் பல நாட்கள் அல்ல. தேர்தலுக்கு நாம் பொறுத்திருந்த 2 மாத காலங்கள் அல்ல. 2-1 நாளில் அதாவது வரும் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு மோடி வெல்வாரா வீழ்வாரா என்பது நமக்கு தெரிந்துவிடும். இன்னொரு கணக்குகள் என்னவென்றால் மோடி என்னதான் வெற்றி பெற்றாலும் 180 தொகுதிக்கு மேல் வர முடியாது என்கிறது ஒரு கணக்கு. அது எப்படி என்றால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இங்கு அனைத்துமே பிஜேபி அல்லாத மாநில கட்சிகள் ஸ்ட்ராங்காக உள்ள ஏரியா. 193 சீட்டு ஒட்டுமொத்தமாக இருக்குது. இதில் வந்து கடந்த முறை வந்து அபரீதமான இந்தியா முழுவதும் அடித்த மோடி அலையிலேயே 193 தொகுதிகள் கொண்ட இந்த மாநில கட்சிகளின் ஆதிக்கம் கொண்ட மாநிலங்களில் 21 சீட்டு தான் மோடியை வாங்க முடிந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இங்கு அனைத்திலுமே மாநில கட்சிகள் அனைத்துமே மோடியின் எதிர்ப்பாளர்களே. அப்படி பார்த்தால் இந்த 193 தொகுதிகளில் தற்பொழுதைய நிலவரப்படி 10 தொகுதிகளை கூட பிஜேபி தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் கணிப்புகள் கூறுகின்றது. ஆனால் காங்கிரஸுக்கு 180 தொகுதிகள் ஜெயித்தால் கூட போதும், 180 கூட தேவையில்லை, 150 வரை காங்கிரஸ் வந்தாலே போதும், காங்கிரஸ் கூட்டணியை சார்பாகவோ அல்லது காங்கிரஸின் ஆதரவிலோ ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதாவது மோடி வேண்டாம் என்பதற்கு ஒன்றிணைய தலைவர்களை கூப்பிடவே வேண்டாம், தானாக வருவார்கள் என்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகிறது. இதை எப்படி என்றால் மோடி வேண்டாம் என்பதற்காக மாநில கட்சிகள் அனைத்துமே ஒன்று சேருகின்றன. அதாவது தமிழகத்தில் ஸ்டாலின், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அண்டு சந்திரசேகர ராவ் அண்டு மாயாவதி, மம்தா, அகிலேஷ் இது போன்ற தலைவர்கள் எல்லாமே மோடி வேண்டாம் என்பதற்காக ஒன்று கூட தயாராக உள்ளனர். ஒரே வாய்ப்பாக மோடி அல்லாத அரசு அமைய வாய்ப்பு உள்ளது. அதற்குண்டான ஆயத்த பணிகளை நெருக்கிவிட்டது இந்த நேற்று வெளியான கருத்து கணிப்புகள். நாங்களெல்லாம் சேருவோமா சேர மாட்டோமா, அவர்கள் கூப்பிட்டால் போவோமா இவரோடு போவோமா என்று இருந்த தலைவர்களை ஒரே ஒரு தேர்தல் கணிப்பு என்ற ஒரு அறிவிப்பினால் அனைவருமே ஒன்று கூடிவிட்டதாக நேற்று இரவு முழுவதும் டெல்லியில் இருந்து வந்த தகவல்கள் அனைத்தும் உறுதி செய்யப்படுகிறது. மாயாவதி, மம்தா சோனியாவை பார்க்க மாட்டார்கள், மம்தாவோடு எக்காரணம் கொண்டும் சோனியா சேரமாட்டார், இந்த கதைகளை எல்லாமே நேற்று மாலை அதாவது இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் வருவதற்கு முன்பு வரை இருந்தது. அதற்கு பின் மோடி அமரக்கூடாது என்பதற்காக எதையும் செய்வதற்கு இந்தியாவில் உள்ள சர்வ வல்லமை படைத்த 10 தலைவர்கள் ஒன்று கூடிவிட்டனர். அதனால் இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை இந்த கருத்து கணிப்புகளை வழங்கிய ஊடகங்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் 130-150 தொகுதிகளை தாண்டினாலே பிரதமர் பதவி அவர்களுக்கு என்றும் துணை பிரதமர் பதவிகளை 3 நபர்களுக்கு வழங்குவதாகவும் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு அதன் செயல் வடிவத்தை கொடுப்பதற்காக தான் சந்திரபாபு நாயுடு அனைத்து தலைவர்களையும் இந்த 2 தினங்களாக சந்தித்து வருகிறார். அது மேலும் வேகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்புகளால். அதாவது காங்கிரஸ் தலைமையில் பிரதமர், மாயாவதி துணை பிரதமர்
அல்லது அகிலேஷ் அல்லது அவரது தந்தை துணை பிரதமர் தமிழகத்திலிருந்து திமுகவின் சார்பில் அதாவது கனிமொழி துணை பிரதமராக்குவதற்கு சபரிசன் மூலம் ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். அதேபோல் மம்தா அவர்களும் அவர் சார்பில் ஒருவரை துணை பிரதமராக்க உறுதியெடுத்துள்ளதாகவும் ஒரு திட்டத்தை வகுத்து அதன் தொடர்ச்சியாக பணிகளை நடைபெற்றுள்ளது. இதன் முத்தாய்ப்பாக 23ஆம் தேதி மதியமே இந்த எதிர்க்கட்சித் தலைவர் அனைவரும் ஒன்று சேரும் பணியில் உள்ளனர். அதாவது மதியம் 4 மணிக்கு முன்னணி நிலவரங்கள் வரும் பொழுதே இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் சங்கமித்து இவர்களது ஆதரவும் அல்லது இதற்கு தேவையான ஆதரவும் ஒரே இடத்திலிருந்து இவர்களால் பெறுவதற்கான அனைத்து பிரம்மாஸ்திரங்களையும் ஒரே இடத்திலிருந்து எடுக்க தயாராக உள்ளனர். அதாவது மோடி அல்லாத ஆட்சி இந்த முறை அமைந்தால் மட்டுமே இந்தியாவில் அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள்.